ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்ன்றது என்னோட கோரிக்கை. அதை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் நான் நேத்தே லைவில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், நான் ஃபேஸ்புக் லைவ்லையும் சரி யூடியூப் லைவ்லையும் சொல்லியிருந்தேன், ஓப்பன் நாமினேஷன் வைக்கல, ஓப்பன் நாமினேஷன் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதில் பல பேர் வந்து மாட்டுவாங்க. ஸோ அது நேருக்கு நேராக பேசுகிற பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுனா நல்லாயிருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஏற்படும் நினச்சேன். வச்சாம்பாரு, நான் யார் அடிச்சது கேட்டதோ இல்லையா, நான் சொன்னது பிக் பாஸ்க்கு அது கேட்டிருக்கு போல, அதனாலேயே ஓப்பன் நாமினேஷன் வச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசீம் வந்து நாமினேட் பண்ணுறாரு. தனலட்சுமிக்கு வந்து மரியாதை தெரியல, மதிப்பு கொடுக்க தெரியல, ஒருத்தவங்களை பெரியவங்களை பார்த்தா அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் அப்படி தான் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லைன்றதான் எனக்கு. இதில் ஓப்பன் நாமினேஷன் இன்னொன்னே நம்ம ஆயிஷாக்கு ஒரு ஷாக்காக அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஏன்னா பின்னாடி பேசிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல, டேரெக்டாக பேசினா நல்லா இருக்கும்ல ஆயிஷாக்கு, கரெக்டாக அதனால தான் பயந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆயிஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரவன் சொல்கிறாரு, தனலட்சுமி வந்து ஒரு விஷயத்த கேமாக கேமாக பார்க்கணும், அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னி கேப்டன் டாஸ்க்லேயே இந்த கேமா பார்க்கலன்றதான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அடுத்து விக்ரமன் வராரு, எதுக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்றத வந்து யாரை சொல்றாருன்னா நம்ம அசீம தான் சொல்றாரு. பட் நேம் அவர் சொல்லலை, பட் அசீம சொல்றாருன்றது கிளியராக புரியுது. அடுத்து ஷிவின் வராங்க. ஸோ அசீம் வந்து எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுறாரு, எக்ஸ்ட்ரீம்னா அந்த விளையாட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடறாருன்றது. ஸோ அதை நிறைய இடத்துல பண்ணுறாருன்றதான் உண்மை. அடுத்து வந்து பனிஷ்மெண்ட்டுன்ற சொல்கிற பேரில் வந்து நம்மளை பர்சனல் அட்டாக் பண்ணுறாருன்ற மாதிரி ஏடிக்கே சொன்னார். ஸோ ஏடிக்கே வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுற, அவர் பேசினது அசீம் பேசினதெல்லாம் பர்சனல் அட்டாக் மாதிரி அவருக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தனலட்சுமி வராங்க, நீ என்ன சொல்லிட்டியா, நான் உன்னை சொல்லுவேன், பதிலுக்கு பதில் நான் அடிப்பேன்ற மாதிரி தனலட்சுமி வந்து நம்ம அசீம் சொல்லுங்க. தான் கேம் எப்படி விளையாடணும்னு பார்க்கணும், அடுத்தவனை தூண்டி விட்டு அவனை இரிட்டேட் பண்ணிட்டு அவனை இது பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கேம் விளையாடக்கூடாது, இது ஒரு கொஞ்சம் இது அப்படின்ற மாதிரி அசீம் அண்ட் தனலட்சுமி போருக்கெல்லாம் இந்த வாரம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் நாமினேஷன்ல இவ்வளோ விஷயம் நடக்குது, இந்த ப்ரோமோலேயே இன்னும் லைவ்லாம் வந்தால் இன்னும் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த ஓப்பன் நாமினேஷன் எதிர்பார்த்தீங்கன்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன், பட் அது நடந்துருச்சுன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க.